உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாதா? சேப்பாக்கத்துல பாத்தீங்களா எந்த அளவுக்கு கடுமையான பணி செய்யறாரு? அவர் வந்து அடுத்த கட்ட தலைவா வரதுல என்ன பிரச்சனை? கொத்தடிமை, நீ கொத்தடிமையா நீ வேலை பார்க்க விரும்புறனா ஆமா நான் பரம்பரை கொத்தடிமை நீ சொல்லிட்டு போயிரு. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திமுகவின் தலைவராக பொறுப்பேற்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தகுதி இருக்கு அப்படி சொல்லி நீ வந்தனா வச்சுக்கா, உன்னை விட ஆக சிறந்த கொத்தடிமை யாரும் கிடையாது. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அப்படின்னு எம்ஜிஆர் அந்த காலத்தில் பாட்டா படித்தாரு. எம்ஜிஆரின் வழி வழியே வந்தவர்கள் குறிப்பாக அதிமுக கட்சி போன ஆட்சி அவங்க தான் ஆண்டார்கள். நாம் என்ன சொன்னோம், அடிமை அரசு அதிமுக அரசுன்னு சொல்லிட்டு நம்ம விமர்சனம் பண்ணோம். சும்மாலாம் சொல்லலைங்க, காரணம் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து விமானத்தில் பறந்து மேலே போவாங்க, ஆனால் நம்ம ஆட்கள் தரையில் குமுட்டுட்டு இருப்பாங்க. அதனால நாம இவர்கள் அடிமை அரசு, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அடிமையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து விமர்சனம் பண்ணோம். ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு கூட இவர்கள் மாறினார்களா பார்த்தா மாறல. அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க, அதன் பிறகு மோடி அவர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அதனால தான் தொடர்ந்து அதிமுக அரசு அடிமை அரசுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றோம். நேத்து அதிமுக பக்கத்துல இருந்து ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது, எங்களை மட்டும் நீங்க அடிமை அரசுன்னு சொல்றீங்களே, நாங்களாவது அடிமை அரசுங்க, ஆனா இப்ப ஆளுகின்ற அரசு கொத்தடிமை அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நானும் ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தலைமைச் செயலகத்துல பெரியாருடைய படம், அண்ணாவுடைய படம், அடுத்து 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கருணாநிதி அவருடைய படம், தற்போது என்ன பண்றது முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய படம், அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் அடுத்த தூணுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம் தலைமை செயலகத்துல வச்சிருக்காங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அலுவலகத்தை திறக்கிறார், அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே போலதான் ஸ்டாலின் அவர்களுடைய படத்துக்கு பக்கத்துல செவுத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம். ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயநிதி அவர்கள் தான் இருக்காரா என்பது நமக்கு தெரியல. ஏன்னா பொதுச் செயலாளரா அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இருக்காங்க, துணை பொதுச் செயலாளரா அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் இருக்காங்க, பொருளாளர் இருக்காங்க, இன்னும் மூத்த நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க. ஆனா ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படம் மட்டும்தான் இடம்பெறுது. யார் இந்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி அப்படி பார்த்தா ஸ்டாலின் சொல்றாருங்க, அதாவது நீங்களே பாருங்க. உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்னார், என்னுடைய மகன் என்னுடைய மருமகன் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், உறுதியாக வரமாட்டார்கள் அப்படின்னு ஒரு காலத்துல ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. ஸ்டாலின் தான் பேசினார்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பாருங்க, அரசியல் காரணத்தால் தன்னுடைய அரசியலுக்கு நான் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின நபர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட. அதன் பிறகு நான் அரசியல் குடும்பத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரசியல் கட்சிக்குள்ள வந்து அதன் பிறகு வந்து நான் சின்ன பையங்க, ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்கள் என்ன கொடுத்தாலும் நான் அதை ஏற்று செயல்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தில் பொட்டாம்பதுவாக பேசுறது, குறிப்பாக ஊடகத்தில் மகனை நேர்காணல் எடுத்த தந்தை, அதாவது அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுறாங்களாம். எப்படியெல்லாம் இவர்கள் வந்து காண்பிக்கிறார்கள் பாருங்க, ஒருத்தரை வந்து எப்படியெல்லாம் மேலே கொண்டு வராங்கன்னு பாருங்க. முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் பொறுப்புக்கு வந்தது வந்து அது கருணாநிதி அவர்கள் செய்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பல பேர் பேசுறாங்க. அன்னைக்கே அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு,
கருணாநிதி அவர்களுக்கு பிறகு மூத்த நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க, அவர்களெல்லாம் விட்டுவிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து தேர்வு செய்தது அது ராஜதந்திரம் அல்ல, அது கருணாநிதி அவர்களுடைய சூழ்ச்சின்னு சொல்லிட்டு அவன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணாரு. அதே போலதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகனை எப்படியாச்சும் அடுத்த கட்ட தலைவரா ஆக்கிடணும் என்பதற்காக எந்த அளவுக்கு கடுமையா உழைக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. ஆனா சொல்லுவாருங்க ஸ்டாலின் என்ன சொல்லுவார்னா, அதாவது பொதுவா நீங்க விளம்பரப்படுத்தும் போது பெரியாருடைய படத்தை போடுங்க, அண்ணாவுடைய படத்தை போடுங்க, கருணாநிதி அவருடைய படத்தை போடுங்க, அடுத்து என்னுடைய படத்தை போடுங்க, அதன் பிறகு யாருடைய படத்தையும் போடாதீங்க. குறிப்பா இந்த அறிக்கை வெளியில வந்ததற்கான முக்கிய காரணமே உதயநிதி ஸ்டாலின் படத்தை போடாதீங்க, ஏன்னா மூத்த நிர்வாகிகள் பல பேர் இருக்காங்க, ஏன் இந்த சின்ன தம்பியை நீங்க போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த நோக்கத்துல தான் அந்த அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியா திரும்புற திசையெல்லாம் உதயநிதி 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 அப்படிதான் இடம் பிடிச்சிருக்கு. என்னடா இது, அப்ப நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அதன் பிறகு ஆர் ஆசா அவர்கள், இவங்க பேசுவாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாதா, சேப்பாக்கத்துல பாத்தீங்களா எந்த அளவுக்கு கடுமையான பணி செய்யறாரு, அவர் வந்து அடுத்த கட்ட தலைவரா வரதுல என்ன பிரச்சனை, கொத்தடிமை நீ கொத்தடிமையா நீ வேலை பார்க்க விரும்புறனா, ஆமா நான் பரம்பரை கொத்தடிமை நீ சொல்லிட்டு போயிரு. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திமுகவின் தலைவராக பொறுப்பேற்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் தகுதி இருக்கு அப்படி சொல்லி நீ வந்தனா வச்சுக்கா, உன்னை விட ஆக சிறந்த கொத்தடிமை யாரும் கிடையாது. அதாவது நம்ம யார கொத்தடிமைன்னு சொல்றோம், அதாவதுங்க கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை தவிர மீதி அத்தனை உடன்பிறப்புகளும் அவர் அமைச்சராக இருக்கலாம், பொதுச் செயலாளராக இருக்கலாம், துணை பொதுச் செயலாளராக இருக்கலாம், எல்லாருமே அந்த கட்சியில வந்து கொத்தடிமை தாங்க. அதுதாங்க நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி, சரி கருணாநிதி மகன் ஸ்டாலின், சரி அடுத்து இன்னொரு மகன் இருக்காரு, அண்ணன் இருக்காரு, அடுத்து தங்கச்சி இருக்காங்க. ஆனா அண்ணனுக்கு தங்கச்சிகள்லாம் அடுத்த கட்ட தலைமை பொறுப்புல ஸ்டாலின் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டாரு, ஆனா கொடுப்பாரு யாருக்கு, உதயநிதி ஸ்டாலின். இதுல கூட இந்த குடும்பத்துல கூட சூழ்ச்சி பண்ணி இவரை வந்து மேலே கொண்டு வருவதற்கான பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அப்புறம் ஆர் ஆசா அவர்கள், அப்புறம் டி ஆர் பால் அவர்கள், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா என்னென்ன இப்படி வந்து கொத்தடிமையாக வேலை பார்க்கணும் வேண்டிய தேவை கிடையாதுண்ணே, இந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கீங்களண்ணே, என்னென்ன பிரச்சனை. அதே போல் நடுநிலைன்னு சொல்லிட்டு ஊடகம் நடத்தக்கூடிய பல பேர் இருக்காங்க, நம்ம பார்க்குறோம் திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் என்ன பண்ணாலும் விமர்சனத்தை வைப்பான், சீமான் அவர்கள் ஏன் அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல, ஏன் சீமான் அவர்கள் அமைதியாக இருக்காரு, சீமான் அவர்கள் எங்கே போனார், அப்படி இப்படி ஆனா ஒன்றா அண்ணன் சீமான் அவர்களுடைய பக்கம் திரும்பிடுவாங்க. சீமான் அவர்கள் வந்து ஆமக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்கிறாருங்க, இது குறித்து ஒரு காணொலி போடுவாங்க. சீமான் அவர்கள் இட்லி கறி சாப்பிட்டுன்னு சொல் இது குறித்து ஒரு காணொலி போடுவாங்க. AK-74 ஐயோ இது குறித்து ஒரு காணொலியை போடுவாங்க. சீமான் வந்து அமைதியாகவே இருக்காருங்க, இது குறித்து ஒரு காணொலி. சீமான் அண்ணன் எது செய்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து காணொலி பதிவு செய்யக்கூடிய இந்த நடுநிலை ஊடகவியலர்கள் யாருமே இந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் குடும்ப அரசியல், ஏங்க நான் குடும்ப அரசியல் சொன்ன உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலுக்கே வரக்கூடாதா, ஏன் அவர் ஸ்டாலினுடைய மகனாக இருக்கிற என்ற ஒரே காரணத்துக்காக அவர் அரசியலுக்கே வரக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் அப்படியெல்லாம் சொல்லலைங்க, வரமாட்டார்னு அவங்க அப்பா ஸ்டாலின் சொன்னார், ஆனால் வந்துட்டார், இன்னைக்கு எம்எல்ஏவே ஆகிட்டார், அவர் வரக்கூடாதுன்னு நம்ம பதிவு பண்ணலை. ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம்னா ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா. எங்கள் சொந்தக்காரங்களை பல பேர் திமுகவில் இருக்கக்கூடியவங்க நம்ம சொந்தக்காரன் தான், அவனை நீங்கள் மேலும் மேலும் அவன் கொத்தடிமை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கிறீங்க பார்த்தியா, அதை தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதை பார்க்கக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாம் கொஞ்சமாவது யோசிங்க, ஏன் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, யோசிக்கிறதே கிடையாது. அதே போல இந்த நடுநிலை ஊடகவியலர்கள் முன்பு சொன்ன பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் இது போல செயல்களை கண்டித்து ஒரு காணொலி பதிவு செய்யறாங்களா, என்னங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு எம்எல்ஏ தாங்க, அமைச்சர் கூட கிடையாதுங்க, சீக்கிரம் இந்த ஆட்சிக்குள்ள அவர் அமைச்சரா மாத்திடுவான், துணை முதலமைச்சர் பொறுப்பு கூட ஆட்சி முடியதற்குள்ள கொடுத்துருவாங்க. நம்ம அண்ணன்மார்கள் எல்லாம் இந்த உடன்பிறப்புகள் ஒரு சிலர் எல்லாம் நம்ம உறவுக்காரங்க தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏத்துப்பாங்க, தன்மான தலைவர் அடுத்த தலைவர் உருவாகி விட்டார் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் அவமானகரமா இருக்கு. இது குறித்தெல்லாம் இந்த நடுநிலை ஊடகவியாளர்கள் பேசுவார்களான்னு பார்த்தா பேச மாட்டாங்க, ஆனால் பேசுவாங்க, சீமான் அண்ணன் எது பேசினாலும் பேசுவாங்க,
என்ன பேசுறாலும் பேசுவாங்க, ஆனா இது குறித்தெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அவர்கள் கொத்தடிமைகள். அப்ப அதிமுக நபர்கள் யோசிக்கிறது தவறு கிடையாதுல்ல, பாவம் அவர்களாச்சு அடிமையா தான் இருந்தாங்க. ஆனா திராவிட முன்னேற்றத்துல கழகத்துல பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொத்தடிமையா இருக்காங்க. இந்த படங்களை எல்லாம் பார்க்கும் போது நமக்கு அதுதான் நமக்கு உணர்த்த தோண்டுது. அதே போல எவ்வளவோ முயற்சி பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த கட்ட தலைவரா கொண்டு போகணும் என்பதற்காக கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. அதற்கும் வந்து மூத்த திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய பணிகளை வந்து செய்து வருகிறார்கள். நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். அந்த பணியை தான் இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். எங்க கட்சிக்காக உழைக்கிற பல உடன்பிறப்புகள் உண்மையாக தலைவா தலைவா கருணாநிதி காலகட்டத்திலிருந்து இருக்காப்புல, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. ஆனா ஒன்னா குடும்ப அரசியலை கொண்டு வந்துட்டு அடுத்து திராவிடத்துடைய தூண் உதயநிதி ஸ்டாலின் அப்படியெல்லாம் கொண்டு வந்து உழைச்சவனை நீங்க கொச்சப்படுத்திடாதீங்க. இதனை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழிவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.